இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான வீடியோக்கள்ல ஐம்பெரும் காப்பியங்கள் ஐஞ்சிரும் காப்பியங்களை பத்தி பார்ப்போம். ஐஞ்சிரும் காப்பியங்கள் நமக்கு சிலபஸ்ல கவர் ஆகல, அதனால அதை பத்தி இந்த வீடியோல இருக்கிற டீட்டெயிலே போதும். மற்றபடி சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, இந்த மாதிரி ஐம்பெரும் காப்பியங்களை பத்தி நம்ம தனித்தனியா வீடியோஸ் பார்க்கலாம். ஏன்னா அதுல இருந்து இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் நிறைய வரும். பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா என்னென்ன அப்படிங்கிறது தான். ஐம்பெரும் காப்பியங்கள் என்னென்ன? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, பரயாபதி, குண்டலகேசி. ஐஞ்சிரும் காப்பியங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உதயனகுமார காவியம், நாககுமார காவியம், யசோதரா காவியம், நீலகேசி, சூளாமணி. இந்த சிலப்பதிகாரம் பாத்தீங்கன்னா இளங்கோவடிகள் எழுதினது, சமண சமயத்தை சேர்ந்த நூல், 3 காதைகள், 30 காண்டம், 5001 பாடல்கள் கொண்டது. மணிமேகலை தீர்த்தலை சாத்தனால எழுதப்பட்டது, பௌத்த மதத்தை சேர்ந்தது, 30 காதைகளையும், 4755 பாடல்களையும் கொண்டது. பலையாபதி ஆசிரியர் பெயர் தெரியவில்லை, 72 செய்யுள் மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த நூல் வந்து சமண சமயத்தை சேர்ந்தது. சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவரால் எழுதப்பட்டது, 13 லம்பகங்கள், 3145 பாடல்களையும் சமண மதத்தை சேர்ந்தது. ஸோ லம்பகம்ங்கிறது நம்ம கொஞ்சம் நாம வச்சுக்கணும். குண்டலகேசி நாத குந்தனாரால் எழுதப்பட்டது, இது பௌத்த மதத்தை சேர்ந்தது. 19 பாடல்கள் தான் கிடைச்சிருக்கு, மற்ற பாடல்கள்லாம் கிடைக்கல. ஐஞ்சிரும் காப்பியங்கள் பத்தி பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஃபர்மேஷனே போதும். இதுல எல்லாமே சமண சமயத்தை சேர்ந்தது, அதாவது அறம், பொருள், இன்பம், வீடு அப்படின்னு 4 ஒரு காப்பியத்துக்கு இருக்கணும். அதுல ஏதோ ஒன்றும் இல்லை, இரண்டும் குறைந்து காணப்படுவது தான் சிறு காப்பியங்கள் அப்படின்னு அழைக்கப்படுறது. இந்த வரைமுறையை சொல்றது வந்து தண்டி அலங்காரம் அப்படிங்கிற காப்பியங்கள் வரைமுறையை நிறைவேற்றிருக்கிற ஒரு நூல். அது வகையில முதல்ல இருக்கக்கூடியது நாககுமார காவியம், இது ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. நாக பஞ்சமி நோன்பில் சிறப்புகளை பற்றி கூறக்கூடிய ஒரு நூல். தர்க்கம் 5 பாடல்கள் 172. இரண்டாவது உதயகுமார காவியம், இதுவும் ஆசிரியர் பெயர் தெரியல, டிஆர் என்பவரால் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. நாககுமார காவியத்துக்கும் அந்த மாதிரி ஒரு கருத்து உண்டு. மூல நூல் வந்து பெருங்கதை, காண்டங்கள் 6, கிறிஸ்தப்பாக்கள் 369. யசோதர காவியம் வெண்ணாவலூர் உடையார்வேல் அப்படிங்கிறவரால் எழுதப்பட்டது, தர்க்கங்கள் 5 பாடல்கள் 320. வடமொழியில உத்தர புராணம் அப்படிங்கறதுல இருந்து கதை எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. எழுதிய யசோத காவியம் அப்படிங்கிற கதையோட தழுவல் அப்படின்னு சொல்றாங்க. நீலகேசி ஆசிரியர் பெயர் தெரியவில்லை, சருக்கம் 10 பாடல்கள் 794. நீலகேசி திரட்டு அப்படின்னு இருக்க வேறு பெயரும் இருக்கு, கருத்த கூந்தலை உடையவர் அப்படின்னா நீலகேசி அப்படிங்கிறதுக்கு பொருள். சூளாமணி தோலாமொழி தேவரால எழுதப்பட்டது, சருக்கம் 12, நிறுத்தப்பாக்கள் 8330. வடமொழியில இருக்கிற 6 கத மாபுராணம் அப்படிங்கிற நூல்ல முதல் நூலா கொண்டு எழுதப்பட்டது. இந்த தகவல்களை காப்பிங்க சில இந்திய காப்பிங்களை பத்தி போதும்.